புழல் சிறையில் விசாரணை கைதி ராஜேஷ் என்பவர் உயிரிழந்ததை அடுத்து தற்பொழுது அவரது உடல் மாஜிஸ்ட்ரேட் சரவணகுமார் முன்னிலையில் பிரேத பரிசோதனை நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்கும் தகவல்களை நாம் கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். ராஜேஷ் என்ன வழக்குக்காக கைது செய்யப்பட்டார்? அவருக்கு புழல் சிறையில் என்ன ஆச்சு? விவரங்கள். வணக்கம். சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். புழல் சிறைக்கு அடைக்கப்பட்ட அவருக்கு ஏற்கனவே இருதய நோயால் அவதிப்பட்டிருப்பதாக அவருக்கு அவரது உறவினர்கள் அந்த புழல் சிறை நிர்வாகத்திடம் அவர் தெரிவித்திருந்தனர். எனினும் அந்த சிறை நிர்வாகம் அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை அன்று ராஜேஷின் மகனான ஜெஃப்ரி தந்தையை பார்க்க சென்றிருக்கிறார். அப்போது தனக்கு நெஞ்சு வலி ஏற்படுவதாக அப்போது தெரிவித்திருந்திருக்கிறார். உடனடியாக இது தொடர்பாக ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் நேற்று அவரது உடலானது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது தங்களது தந்தை இதுபோன்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று புழல் சிறை நிர்வாகம் ஜெஃப்ரியை தொடர்பு கொண்டு போலீஸ் தெரிவித்திருந்தது. உடனடியாக அங்கிருந்து இங்கு வந்தபோது ஸ்டான்லி மருத்துவமனையில் ஜெஃப்ரி வந்தபோது இங்கே அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டது, பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் தனது தந்தை உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக நீங்கள் தெரிவித்தீர்கள், ஆனால் அவர் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது, என்ன காரணம் என்று அவர் கேட்டிருக்கிறார். இது குறித்து சிறை நிர்வாகம் எந்த ஒரு பதிலும் அளிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பிரேத பரிசோதனையானது நேற்று நடைபெற இருந்த நிலையில் தற்போது இந்த பிரேத பரிசோதனையானது இன்று நடைபெற்றது. இதனையடுத்து இந்த நீதிமன்ற காவலில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து அவரது இது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட புழல் சிறையில் புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 176A என்ற ஒரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் தற்போது அவரது உடலானது பிரேத பரிசோதனை முடிந்து தற்போது அவரது உறவினர்களுக்கும் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக அவரது உறவினர்கள் தாங்கள் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவருக்கு உரிய சிகிச்சை அவருக்கு சிறை நிர்வாகத்தில் அளிக்கப்படவில்லை என்று அவர் அந்த ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கார். அந்த அவர்களது உடல்நிலையில் தெரிவித்திருக்காங்க. அர்னிஷ், விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.